நீங்கள் உங்களோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்பவே ரிலாக்ஸாக வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆத்து பக்கமாக போயிட்டு இருக்கிறீங்க. அந்த சமயம் உங்களுக்கு பின்னாடி ஏதோ பெருசாக ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஏதோ பயங்கரமாக வெளிச்சம் வந்திருக்கு. அந்த வெளிச்சத்திலிருந்து ரெண்டு பேர் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்மளோட உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் நேரில் பார்க்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெண்டு பேருக்கு நடந்த Welcome to the mysterious part. வேலையை முடிக்கிறதுக்கே சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி, நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துல ரெண்டு பேருமே தூண்டில் போட்டு ரொம்பவே ஜாலியா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மீனே சிக்கல. இருந்தாலும் கொஞ்சமாச்சு நம்ம மீனை பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க, ஒரு மீன் கூட சிக்கல. அன்னைக்கு கிளைமேட்டே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கொஞ்சம் கூட மேகம் இல்ல, வானமே வந்துட்டு கம்ப்ளீட்டா கிளியரா இருந்தது. இப்படி இவங்க ஆத்துல தூண்டில் போட்டுட்டு இருந்த அந்த சமயம் திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி பாக்குறாங்க. அவங்களை சுத்தி ஒரே வெளிச்சமா இருந்திருக்கு. இப்ப அவங்க பார்த்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்துல ஒரு 30 அடி நீளத்துல ஏதோ ஒண்ணு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அது அப்படியே பொறுமையா மிதந்துட்டு வந்து அப்படியே அந்த ஆத்து மேல நின்று இருக்கு. அது பாக்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்த அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயத்தோட அதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பறந்துகிட்டு இருந்த ஷிப்ல இருந்து ஏதோ ஒண்ணு ஓபனிங் மாதிரி இருந்திருக்கு. நல்லா அதை உத்து பார்த்துட்டு இருந்தப்ப அதுக்குள்ள இருந்து 3 கிரியேச்சர்ஸ் வந்துட்டு இறங்கி வந்திருக்கு. அதை பார்த்த உடனே இந்த ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் அது ஏலியன் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கிரியேச்சரை நம்ம உலகத்துல இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கிரியேச்சர் பத்தி நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது. அதுவும் அந்த 3 கிரியேச்சரும் இவ்வளவு பிரில்லியண்டா ஏதோ ஒரு விஷயத்தை இயக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த 3 கிரியேச்சருமே வந்துட்டு நடந்து வர கிடையாது. 3மே ஏதோ ஒரு மாதிரி மிதந்து பக்கத்துல வர மாதிரி இருந்திருக்கு. அதுவும் போக அந்த கிரியேச்சரோட கையை பார்க்கும் போது அதுல விரல்கள்லாம் இல்ல, அதுக்கு பதில் ஏதோ கொடுக்கு மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த இவங்க ரெண்டு பேருமே முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களால ஓட முடியல. இவங்க அவங்களோட கையை அசைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, அவங்களால அசைக்க முடியல. ஆனா அவங்களை சுத்தி என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. ஆனா அவங்களோட உடம்பையோ கை காலையோ அசைக்க முடியல, ஏதோ பேரலைஸ் ஆன மாதிரி இருந்திருக்கு. இப்படி இறங்கி வந்த அந்த 3 ஏலியன்ஸும் உறைஞ்சு போயிருக்கிற இவங்க ரெண்டு பேருத்தையும் கையில இருக்க அந்த கொடுக்கு மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஸ்பேஸ் ஷிப்புகளை இழுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்பேஸ் ஷிப்புகளை போன உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ அறமயக்கமாவே இருந்திருக்கு. அங்க இவங்களை வச்சு நிறைய பிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இதுல சார்லஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள பெரிய சைஸ்ல ஏதோ ஒன்னு கண்ணு மாதிரி இருந்திருக்கு, அது அப்படியே என்ன வந்துட்டு ஸ்கேன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்க இவங்களோட முடியோட சாம்பிள் எடுத்திருக்காங்க, அவங்களோட கையில இருந்து வந்துட்டு பிளட் சாம்பிள் எடுத்திருக்காங்க, இன்னும் நிறைய விதமான வித்தியாசமான டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கு, நிறைய ஊசி எல்லாம் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிருக்கு. அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள இவங்க இருந்த எல்லா சமயமே இவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான பீப் சவுண்ட் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்களை வச்சு எல்லா விதமான டெஸ்டும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்துட்டு வேற வேற இடத்துல இவங்க ரெண்டு பேர்
நிறுத்தியுமே இறக்கி விட்டு கிளம்பி இருக்கு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, மூணு கிரியேச்சர்ஸ் வந்துச்சு, அந்த மூணு பேர் எங்களை கடத்தி கூட்டு போயிட்டு டெஸ்ட்லாம் பண்ணிட்டு எங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இருந்த அந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு பாஸ்கலோ, சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிவருக்குமே பாஸ்கலோ ரிவர் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இவங்க பாஸ்கலோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சொல்லவும் அங்க இருந்தவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப விசித்திரமா பார்த்துருக்காங்க. இன்னும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, ஏலியன் வந்ததுங்கிறீங்க, கடத்தி கொண்டு போனதுங்கிறீங்க, நீங்க சுய நினைவோட தான் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே நல்லா குடிச்சிருக்காங்க, குடிச்சிட்டு தான் போதில் ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, ஆனா அவங்க குடிக்கல அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே அந்த விஷயங்களை ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும் போதே வந்துட்டு கன்ஃபியூஷனா இருந்திருக்கு. இதனால அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரு கண்ணாடி ரூம் குள்ள போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாம கண்ணாடி ரூம் வழியா இன்னொரு பக்கம் உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூம் குள்ள உட்காந்துருக்க அவங்க ரெண்டு பேர்த்திட்டுமே இங்க உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் நாங்க வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. உள்ளார அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கறத நோட் பண்றாங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணிட்டு வேணும்னே போய் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருந்தா இவங்க பேசுகிறத வச்சு நம்மளால எதனாச்சும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆபீசர்ஸ் யோசிச்சதுக்கு மாறா, நீ அதை பாத்தியா, அதுங்க நடந்து கூட வரல, அதுங்க மெதந்து வந்துச்சு, ஒரு மாதிரி லைட் அடிச்சது பாத்தியா, அதுங்க கையில வந்துட்டு ஏதோ கொடுக்கு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி இதை பத்தி அன்னைக்கு அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை பத்தி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னுமே குழப்பமா இருந்திருக்கு. இதனால கடுப்பான போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே லைட் டிடெக்டிவ் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இவங்க ரெண்டு பேருத்தையுமே கூப்பிட்டு போயிட்டு அந்த டெஸ்ட்டும் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனா டெஸ்ட்ல இவங்க சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு தெரிய வந்துருது. இந்த டெஸ்ட் படி இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தெரியுது. ஆனா உண்மையாலுமே இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற குழப்பத்துல நாங்க இதை பத்தி ஆக்சன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் வெளியில வந்து ஒரே நாள் நைட்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. சொல்ல போனா எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயுமே இவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு மீடியாவிலும் டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவம் நடந்தப்ப சார்லஸ்க்கு 42 வயசு. சொல்ல போனா இவர் அந்த பாஸ்கலோல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நபர். இவரை பத்தி ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி இவர் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டதே கிடையாது, இந்த மாதிரி அவர் பேச மாட்டாரு, ரொம்பவே தெளிவா தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றதுனால சார்லஸ்க்கு என்ன ஆதாயம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு, கெல்வின் பார்க்கர், இந்த பையனுக்கு 19 வயசு தான் ஆயிருந்தது. அந்த பையனும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை, எதனால இந்த மாதிரி பொய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணாங்க. இதுல இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருமே எங்களை நம்ப மாட்டீங்க, இங்க பாருங்க எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்ட தடையெல்லாம் கையில இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஆமா, இதெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்ட மார்க் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா இவங்க உடம்புல எக்கச்சக்கமான இடத்துல இந்த இன்ஜெக்ஷன் மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல அவங்க வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போல, எந்த விதமான இன்ஜெக்ஷனுமே போட்டுக்கல அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிறப்ப இந்த மார்க் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹாஸ்பிட்டல போடப்படுற அந்த இன்ஜெக்ஷன் மார்க்ஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்திருக்கு. சார்லஸ் சிக்ஸன் 1983 அவருக்கு நடந்த அந்த சம்பவத்தை பத்தி, ஏலியன் இவரை கடத்திட்டு போனதை பத்தி, அங்க அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்த பத்தியுமே ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. இந்த புக்கை இவர் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த புக்கு பெரிய அளவுல போக கிடையாது. இதை பத்தி பார்க்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அன்னைக்கு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு போனோம், திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தப்ப ப்ளூ கலர்ல அந்த இடமே வந்துட்டு கம்ப்ளீட்டா லைட்டா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உடனடியா அந்த வாரத்துக்குள்ளே அவர் அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இவர் ஒரு ஆயில் ஃபீல்டுல போயிட்டு ஒர்க் பண்றாரு. ரொம்ப நாளா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிறவங்க, நீங்க தானே அந்த ஏலியனை கடத்திட்டு போச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரு அந்த இடத்துலயும் இல்லாம வேற ஒரு இடத்துக்கு போறாரு. இதுக்கிடையில இவர் கல்யாணம் பண்றாரு. அவரோட வாழ்க்கையை வந்துட்டு புதுசா தொடங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா பல இடங்கள்ல இருக்கிறவங்களும் நீங்க தானே அது அப்படின்னு சொல்லி கேட்க போக இவர் ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே இருந்தாரு. இவரு இந்த சம்பவத்தை பத்தி யாருக்கிட்டையுமே பேசாம நம்ம தனியாவே வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைச்சாரு. சொல்ல போனா 1974 மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே இவரை ரவுண்ட் அப் பண்ணி உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால பயந்து போயிட்டு தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்காரு. இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போன இவர் பல வருஷம் கழிச்சு 2018 சன் ஹெரால்டு அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அதுல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏலியன் சம்பவம் வந்துட்டு என்ன ரொம்பவே பாதிச்சது. அதுக்கப்புறம் என்னால ஒரு நார்மலான லைஃபை வந்துட்டு வாழ முடியல. இதனால தான் நான் வேற ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. October 11, 1973 உண்மையாலுமே அவர் 3 ஏலியன்ஸை பார்த்ததாகவும், இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அந்த ஏலியன்ஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணதாகவும், எக்கச்சக்கமான இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டதாகவும் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா அன்னைக்கு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இவர் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தண்ணியில ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு குளிச்சதா சொல்லியிருக்காரு. இவருடைய சீனியரான சார்லஸ் பத்தி கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்லஸ் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே வச்சு அவரோட அனுபவத்தை ஒரு புக்கா எழுதினாரு. இந்த புக் வந்துட்டு பெரிய அளவுல போக கிடையாது. ஆனா அவருக்கு இதனால எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்கல. சொல்ல போனா 2011 முன்னாடி, அதாவது அவர்
சாகிறதுக்கு முன்னாடி அவரோட எலக்ட்ரிசிட்டி பில்லு கூட நான் தான் கட்டினேன். அவரு அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தா இறந்து போனாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் 2018 கெல்வின் பார்க்கரே வந்துட்டு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல அவருக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா எழுதியிருக்காரு. 2019 பாஸ்கலோ சிட்டியை சேர்ந்த ஜாக்சன் அப்படின்ற ஒருத்தர் இவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பத்தி லைட் ஹவுஸ் பார்க்ல ஒரு கல்வெட்டு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுல பாஸ்கலோ ரிவர் ஏலியன் இன்சிடென்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்த அக்டோபர் 11, 1973 அந்த ஸ்பேஸ் ஷிப்பையும் அந்த வெளிச்சத்தையும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பார்க்க கிடையாது. இதை மரியா பிளார் அப்படின்றவங்களும் சேர்ந்து பார்த்திருக்காங்க. இதை பத்தி மரியா பிளார் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு வந்துட்டு பாஸ்கலோ ரிவர் கிட்ட என்னோட ஹஸ்பண்டான ஜெரி வந்துட்டு எப்ப வருவார் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயம் நான் அந்த ஆத்தங்கரை கிட்ட கொஞ்சம் தள்ளி இருந்தேன். இப்படி நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த சமயம் திடீர்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஃபுல்லா ப்ளூ கலர்ல வெளிச்சமா இருந்தது. அந்த சமயம் ஒரு பெரிய சைஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு வானத்துல மிதந்து போறத நான் பார்த்தேன். எனக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எதுக்காக இப்போ வந்து சொல்றீங்க, நீங்க அப்பவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டான ஜெரி கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன். இந்த அக்டோபர் 11 அடுத்த நாளை நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்ததா பேசிட்டு இருக்காங்க, 3 aliens பார்த்ததா சொல்றாங்க, அவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு தான் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப நீ பார்த்ததா சொல்ற அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பத்தி வெளியில போயிட்டு நீ சொன்ன அப்படின்னு சொன்னா உன ஒரு பைத்தியம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் ஜெரி சொன்னாரு. இதனாலதான் அந்த சமயம் நான் எதை பத்தியுமே பேச கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது என் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இதை நான் சொல்லாமலே போயிட்டா இது என்னோடவே போயிடுமோ அப்படின்ற பயத்துலதான் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. August 24, 2023 அன்னைக்கு கெல்வின் பார்க்கரும் கிட்னில கேன்சர் வந்து இறந்து போறாரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இந்த ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஏலியன் ரிசர்ச் பண்றவங்களுக்கும் யூஃபாலஜிஸ்டுக்கும் ஒரு முக்கியமான சம்பவமாவே இருக்கு. நமக்கும் இந்த இன்சிடென்ட் கேக்குறப்ப உண்மையிலுமே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க உண்மையிலுமே ஏலியனை பார்த்தாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் மார்க்லாம் உண்மையாலுமே இருக்கு. உண்மையாலுமே அவங்களை வச்சு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் லைட் எடிட்டிவ் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஹிப்னோசிஸ் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. சொல்ல போனா ரெண்டு பேருத்தையுமே தனித்தனியா வச்சு கூட விசாரிச்சிருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறத பாஸ்கலோ ரிவர் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே அவங்க வந்துட்டு ஏலியனை பார்த்திருப்பாங்களா இல்ல வேற எதனாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களோட தீரி எதுவா இருந்தாலும் கீழே இருக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டரி டாபிக் வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மிஸ்டரி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம்.